குருச்சரணம். எனது எனர்ஜிஎஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பேரும் புகழுமா வரணும்னு நம்ம இன்னைக்கு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பேச போகிறதுனா பெயரின் ரகசியங்கள். ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் பேர் இருக்குல்ல, எல்லோரும் ஏன் ஆண்மகனே, ஏன் பெண்ணே அப்படின்னு யாரும் கூப்பிட்றது இல்லை. இல்லை, எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேரில் என்னங்க ரகசியம் இருக்க முடியும் அப்படின்னா இருக்குது. எத்தனையோ பேர்கள் என்ன இருக்குது, ஒரே நேம் நிறையா பேர் இருக்கான். இப்போ ராமானுஜம் நிறைய பேருக்கு இருக்கலாம், முருகன் நிறையா பேருக்கு இருக்கலாம். ஏன் சில பேருக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக வாழ்கிறாங்க, சில பேர் கஷ்டப்படுறாங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா கண்ணுங்களா? இல்லை, ஒரே பேர் எத்தனையோ பேர் இருக்கிறதுனாலும் சில பேர் கோடீஸ்வரராக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனுடைய என்ன அதில் ரகசியம் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த நாள், நீங்கள் பிறந்த இடம் இல்லையா, நீங்கள் பிறந்த தேதி. இப்போ ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறப்ப அது தான் மூச்சு விட்றதில்ல, தாயை தான் மூச்சு விட்றா. அதனால் அது தனிப்பிறவி கிடையாது. இல்லை, நீ ஒரு தனிப்பிறவி கிடையாது, புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணும், அந்த குழந்தை வந்து வெளியே வருது. வெளியே வந்தோடனே என்ன பண்ணுது, மூச்சு எடுக்க ஒரு அழுகு அழுகுது. அழுத உடனே மூச்சு எடுக்கிறதுக்கு அந்த நுரையீரல் அப்படியே விரிஞ்சிருது. என்ன ஆகுது, தன் மூச்சு எடுத்து தனி மனிதனாக வாழ ஆரம்பிக்குது. அப்போத்தான் அது ஒரு தனி ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், டைம் பார்க்குறோம் இல்லை, கழுத்து தலை வந்து அந்த குழந்தை முழுசாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தலை பார்க்குறோம். இப்போ அதனுடைய டைம் பார்க்குறோம், அந்த குழந்தை முழுசாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் டைம் பார்க்குறோம். இப்போ இந்த டைம் பார்த்து கரெக்டாக கணிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். அந்த குழந்தை பிறந்த தேதி, அது குழந்தை பிறந்த இடம் இல்லையா, இது எல்லாமும் மேட்டர் தான். ஏன்னா எப்போவுமே என்ன பண்ணுது, பூமி தனத்தானே சுற்றிக்கணும், சூரியனும் சுற்றி வரும். அப்போ எந்த பாகையில் எந்த டிகிரியில் அந்த குழந்தை பிறந்துச்சு, எல்லா கோள்களும் என்ன டிகிரியில் இருந்துச்சு, இது எல்லாம் தான் ஒரு பேரை வந்து என்ன பண்ணுது, சக்தி ஊட்டுது. புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு பேருக்கும் அந்த குழந்தையுடைய சக்திக்கும் என்ன பண்ணணும், ரெண்டும் ஒத்து போகிறப்ப அதை அப்படியே கூட்டி விட்டுரும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் காத்துற மனிதர்களுடைய அதிர்வுகளும் இந்த இடத்துல இருக்குது, எல்லா டிவி அதிர்வுகள் மாதிரி அதுவும் இருக்குது. அப்போ இந்த குழந்தையோடய அதிர்வுகள் இங்கே இருக்கும், அந்த அதிர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதனுடைய உடம்புக்கு என்ன பண்ணணும், எனர்ஜியை கூட்டி வர மாதிரி இருக்கணும், சக்தியை கூட்டுற மாதிரி அமைஞ்சிக்கிடுச்சுன்னா அவங்க பிரமாதமாக வந்துடுறாங்க இல்லையா. இந்த பிச்சை அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கு இல்லையா, யார் நம்ம கூகுளில் பெரிய இது பிச்சை பிச்சைன்னு பெரிய பிரமாதமாக ஆயிட்டாரு. அதே மாதிரி இந்த போலியன் அது இது எல்லாமும் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்கள்னா அந்த பேர்கள் அமைந்த விதம் அது இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பேர்கள் அமைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது. என்னென்னா, இது ஒரு எங்களுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது. எப்படின்னா, ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிற பிறந்த தேதியில் அவனுக்கு இந்த நம்பர் வந்து ஒத்துப்போகுது. அப்போ இந்த ஒத்து போகிற நம்பருக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பரில் அவன் பேர் அமையணும். அப்போ அது ஒத்து போயிடுது. அவனுக்கு என்ன ஆகுது, ஆறாவது சக்தி கூடிடுது, சக்கரா சக்தி கூடிடுது, ஓஹோ அப்படின்னு வந்துடுது. உடம்புல வியாதிகள் வரதில்லை. ஏன்னா ஒரு மனிதன் பிறவி எடுக்கிறான்ல கண்ணுங்களா, அவன் பிறவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவனுடைய முடிவும் நல்ல விதமாக இருக்கணும் இல்லையா. அது எப்படின்னா, அது பேரில் அமைஞ்சிருக்கு. எப்படின்னாலும் பெருசு பெருசாக வாடுறது பிரச்சனை இல்லை, அருமையான ஒரு அடக்கங்களை அவசியமாக ஏற்படுது இல்லையா, அதுக்குத்தான் பெயரில் பெரிய மகத்துவ ஆண்டம் வச்சான். புரிஞ்சிச்சுங்களா? கடைசி வரைக்கும் எப்படினாலும் பெருசாக வாழ்ந்துடலாம், சம்பாதிக்கலாம், அதெல்லாம் கடைசி காலத்தில் எந்த விதமான மூச்சு போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சிச்சுங்களா? அதுக்கு அப்போ இந்த பேரே ஒரு மந்திரம் இந்த உடம்புக்கு, இந்த உடம்பு யந்திரம், இந்த பேர் வந்து மந்திரம், நீங்கள் செய்கிறதெல்லாம் தந்திரம். புரிஞ்சிச்சா? அப்போ யந்திர மந்திர தந்திரத்தில் உங்கள் உடம்புக்குண்டான மந்திரம் எதுனா உங்கள் பேர். இந்த பேரை தான் இந்த எனர்ஜி ரஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரித்மிக் தெரப்பி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரித்தம் எப்படி இருக்குது, இந்த ரித்தம் எப்படி இருக்குன்னா பார்த்து ஏதோ பண்ணுறாங்க அவங்க, என்ன அதை கேட்டுக்கோங்க. அப்போ இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், எதுக்கு பண்ணணும் அச்சு மச்சா? எந்த காரணம் கொண்டும் உங்கள் பேரை பவர் பண்ணுங்கள். எத்தனை தானோ உங்கள் பேரை நீங்கள் பவர் பண்ணிக்கிட்டீங்களோ அப்போ தானே அந்த பேர் தொடங்கி வர முடியும் இல்லையா. பேர் சொல்ல பிள்ளை, குடும்ப தொடங்கிறதுக்கு ஒரு பிள்ளை அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா, வம்ச தொடக்கத்துக்கு பிள்ளை வேணுமே அப்படி சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
உங்கள் பேரையாக சொல்லி பண்ணுங்கள். இப்போ எனக்கு நட்சத்திரம் தெரியாது, கோத்திரம் தெரியாது அப்படிங்கிறவங்க நோ ப்ராப்ளம், உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சாமிக்கு ஏற்கனவே அதுக்கு நிறையா பவர் இருக்குது. அவங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகிறோம். இல்லை உங்கள் பேர் இப்போ மற்றவங்களுக்கு தெரிய வரணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அசோ பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பெயர் உங்கள் உடம்புக்கு, உங்கள் ஆறாவுக்கு, உங்கள் சக்கராவுக்கு அதனுடைய என்ன சொல்கிறோன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அலைவரிசைக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் சாதிக்கலாம் சாதிக்கலாம் சாதிக்கலாம். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? இது என்னென்ன பண்ணலாங்கிறத நாங்கள் என்ன பண்ணோம், ரேக்கி கிளாஸில் யூ வில் டீச் தம். கொஞ்சம் அப்படி வந்தோடனே முதல்ல நான் கேட்கறது என்ன வரணும், ஒரு சிவா டேட் ஆஃப் பர்த் அதான் கேட்பேன். கேட்டு அதை வச்சு தான் நாங்கள் போகிறது. அதில் முக்கியமானவங்களாக இருந்தால் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அதான் சாதாரணமான விஷயங்களுக்கு என்ன ரொம்ப வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அண்ட் வி ஆர் அதை கூட உங்களுக்கு கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3-6 லேட்டாக கல்யாணம் ஆகும், 4-7 வந்து டைவர்ஸ் ஆகலாம். அந்த நம்பர் காம்பினேஷன்ஸ் ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுதா கண்ணுல. அவங்க எல்லோரும் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க, அதை கொஞ்சோடு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுமே இருக்கிறதான் சொன்னேன். பட் அதில் கோடி விஷயங்கள் இருக்குது புரிஞ்சிச்சா. எந்த நம்பருக்கு எந்த மனுஷன் ஒரு சின்னதை மாற்றி பெருசாக ஆனவங்க எவ்வளோவே இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி பெரிய ஆளாகிட்டு பெரிய லாபம் அடைஞ்சு நல்லா வாழ்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க கண்ணுங்களா, புரிஞ்சிச்சா. ஸோ பெயர் வந்து ஒரு மந்திரம் இந்த உடம்புக்கு. உடம்புங்கிற எந்திரத்துக்கு பெயர் மந்திரம். அது வந்து நம்ம செய்கிற வேலைகள்லாம் தந்திரம். அதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் செய்யலாம், இதை பவர் பண்ண என்னென்னலாம் செய்யலாங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல், ஐ லவ்லி லவ்லி சில்ட்ரன்.